அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு எலியா எலிசா குள்ள இருக்கிற அந்த கிருப வரங்கள் வல்லமை, அந்த ரெட்டிப்பு வல்லமை, இதை குறித்து நம்ம ஆராய்ந்துட்டு இருக்கிறோம், பார்த்துட்ருக்கோம், ஜெபித்துட்டு இருக்கிறோம். வல்லமையான ஜெபத்தை மகள் ஏறெடுக்கிறாங்க, அதில் பெரிய பெரிய அதிசயமாக கர்த்தர் இறங்குறாரு, உங்கள் மேலே அக்னியாக இறங்குறார். சரி, இன்னைக்கு என்ன நம்முடைய டாபிக் சொல்ல மகளே? இன்றைக்கு 15வது வசனத்தை நான் படிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 15. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் இப்புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, அப்படி வணங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, 50 பலவான்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்கள் நீங்கள் காணாமல் போன எலியாவை பற்றி, நாங்கள் எலியாவை பார்த்து நாங்கள் தேட போகிறோம் அப்படின்னு இவர் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காம அவங்க பாட்டுக்கு தேட போகிறாங்க. ஆனால் இவ் அதுக்கப்புறம் தேடிட்டு இல்லைன்னு வராங்க. அப்போது அவங்களுக்கான புரிஞ்சுக்கிட்டாங்க, எலியாவின் ஆவி வந்து எலிசா மேலே வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது என்ன வகையான ஆவின்னு, அவங்க என்ன வகையான ஆவின்னு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த செத்து போன ஆவி இருக்குல்ல, அது இல்லை, எலியாவுக்குள்ளிருந்த கர்த்தருடைய ஆவி. எலியாவுக்குள்ளிருந்த கர்த்தருடைய ஆவி. எலியாவும் ஆண்டவரும் ஒன்னா இருக்கிறாங்க. எலியா ஜீவனை கொண்டு சொன்னதெல்லாம் நடந்துச்சுல்ல, அப்போ எலியாவுக்குள்ளிருந்த அந்த ஆவி, அது இப்போ என்ன எலிசாவுக்கு மேலே வந்துருச்சு. அதுதான் இவங்க சொல்றாங்க, இதோ எலியாவின் ஆவி எலியாவுக்குள்ளிருந்த கர்த்தருடைய அக்னி இப்போ எலிசாவுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் வணங்குறாங்க. யாரெல்லாம் கேலி செய்கிறாங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வல்லமை நிமித்தம், வரங்கள் நிமித்தம், ஆண்டவரை நீங்கள் நம்புகிற நம்பிக்கை நிமித்தம், உங்கள் விசுவாசத்து நிமித்தம், உங்களை யாராவது கேலி செய்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்களா, கவலைப்படாது. அத்தனை பேரும் உங்கள் முன்னால் மண்டிக்கிட்டு வணங்க போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு முன்னாடி முழங்கால் போடுறாங்களான்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்னாடி தாழ்த்த போகிறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிற கர்த்தவர் கர்த்தர் பெரியவர், அதை கர்த்தர் வெளிக்காட்ட போறார். ஆமென். இப்போ இந்த வருஷம் நமக்குள்ள இருக்கிற வல்லமைய கர்த்தர் வெளிக்காட்டுவார். இப்போ இந்த வருஷம் பேருந்து பெருவிழாவின் வருஷம், இப்போ வல்லமை பயிற்சியின் வருஷம், எல்லாத்துலேயும் இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவின் அன்பின் ஊழியத்துக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை வெளியரங்கமாகும். சில நேரங்களில் மறைமுகமாக கேட்கிறத வெளியரங்கமாய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார்கள். அது மாதிரி இனிமேல் மறைஞ்சிருக்க முடியாது. கர்த்தர் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக இடங்களில் தாழ்த்தப்பட்டீங்க, உடைக்கப்பட்டீங்க, உங்களை கொட்டுனாங்க, அடித்தாங்க, உங்களை கேலி செய்தாங்க, உங்களை வதச்சிருப்பாங்க. என் வாழ்க்கையில் சின்ன வயதில் எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் போன உடனே சாப்பிட்ற நேரத்தில் எட்டி உதச்சவன் இருக்கிறான், மண்ணை தூக்கி போட்டவன் இருக்கிறான், நான் உட்காந்து அழுவேன். ஆனால் இப்போ கர்த்தர் என்ன மகிமையாக நடத்துகிறேன். இப்போ எத்தனை வீடுகளில் அந்த நான் வரமாட்டேனா, என் பிள்ளைங்க வரமாட்டாங்களா, டேனியல் வரமாட்டாரா, பிஷப் பெக்ஸல் வரமாட்டாரா, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. எங்கள் நாங்கள் எங்கள் குடும்பம் நம்ம எல்லாமே ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்குது. ஆனால் கேலி பண்ணியிருப்பாங்க. கேலி பண்ணுறவங்க எல்லாம் கர்த்தரால் தொடப்படுவாங்க. அது நம்புறியானி? நான் நம்புறேன். இது கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கு. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே எடுத்து வைக்கப்படும். சரி, வேதத்தில் இப்போ இந்த 13, 14, 15, 16, 17 நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த வல்லமை வரங்களின் நாட்கள் வந்துருச்சே, சொல்லாமல் இருக்க முடியாது.
எண்ணாகமும் 11:23 படிச்சிங்கன்னா, கர்த்தர் மோசேக்குள் இருக்கக்கூடிய ஆவியை எடுத்து 70 பேருக்கு மேலே வைத்தார். அப்போ 70 பேருக்கு மேலே வைக்கிற ஒரு கிருபை இருக்கா? அதான் இம்பார்ட்டேஷன். இந்த இம்பார்ட்டேஷன் நடக்கும்போது விதவிதமாக நடக்கும். எடுத்து வைக்கப்படுதல், முத்திரித்தல், அதுக்கு தான் இம்பார்ட்டேஷன். கிறிஸ்துனுடைய ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பவுல் சொல்கிற வனமாக கலாத்தியர் 2:20 இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? நாமே கிறிஸ்தவங்க கிறிஸ்துவாக மாறிடுறதில்ல, கிறிஸ்துவை போல. அப்போ நான் தான் இயேசுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் இயேசுவை போல மாறும். நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது, ஆனால் கிறிஸ்துவை போல. இந்த அபிஷேகமே கிறிஸ்து தானே. அந்த அபிஷேகம் வந்துட்டா இப்போ சீஷர்களுக்கு மேலே வந்துச்சு, ஆசாரியர்களுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் வந்துச்சு, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் வந்துச்சு, தாவீதுக்கு மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவனை வேறு விதமாக இயக்க ஆரம்பித்த. சாமுவேல் கையில் இருக்கிற அபிஷேக தைலம் சவுலுக்கு மேலே ஊற்றப்பட்ட உடனே கழுதையை தேடி அலைந்தவன் உடனே தீர்க்கதரிசியில் ஒருவனாக மாறிட்டான். அப்போ இந்த வருஷம் கர்த்தர் அடையாளங்களை காட்டுவார். இது ஒரு அடையாளம், புரியுதா? அப்போ 1 சாமுவேல் 10:10 கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலை பார்த்து சொல்கிறார். சில நேரங்களில் பார்த்தா இந்த அடையாளங்கள், இவன் வந்து காணாமல் போன கழுதி தானே தேடி வந்தான், அதனால் முதல்ல உனக்கு ராகேலுடைய கல்லறைக்கிட்ட நேராக போ, உனக்கு 2 பேர் நிற்பாங்க, கழுதை கிடச்சிருச்சு, கழுதைகள் கிடச்சிடும் அப்படின்னு. 2வது அடையாளம், நேராக மறுபடியும் போயிட்டேரு, 3 பேர் வருவாங்க, ஒருவர் கையில் ஆட்டுக்குட்டி, ஒருத்தவங்க கையில் அப்பம், இன்னொருத்தவங்க கையில் திராட்சை ரசம். இது சபை, சபைக்குள்ள அடையாளங்கள் நடக்கும். ஆட்டுக்குட்டியானவர் வருவார், அவர் தான் நம்முடைய பலன். இந்த அப்பமும் திராட்சை ரசமும் இருக்க அது அடையாளம். ஆனால் மறுபடியும் போகும்பொழுது தீர்க்கதரிசனுடைய புத்திரர்கள் வர்றாங்க, எல்லாரும் அப்படியே தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. சவுல் உள்ளே போன போகிறாரு, சவுலும் தீர்க்கதரிசிகளை ஒருவனாக மாறிட்டான். அப்போனா சவுல் வந்து என்னவாயிட்டான்? தீர்க்கதரிசனம் உரைத்தான். அப்போது இந்த கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்கு மேலே வரும்பொழுது கிறிஸ்துவை போல நம்ம இயங்குவோம், கிறிஸ்துவாகவே இயங்குவோம். கிறிஸ்துவ மூலமாக நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை இயக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார், கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போது அந்த கிருபை ஜனங்களுக்கு தேவை. இப்போது இது முடிய 50,000 ஊழியர்களை உலகம் முழுதும் நம்ம எழுப்பியிருக்கிறோம். எங்கே போனாலும் அந்த மக்கள் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் வல்லமை ஊழியர்களாக மாறி இன்னைக்கு உலகம் முழுவதிலும் பலத்த அற்புதங்கள் இந்த பேரின்ப பெருவிழாவிலேயே அந்த அடையாளங்கள் நடக்க போகுது. கோயம்புத்தூர் பட்டணமே ஆசீர்வாதமாக மாறப்போகுது. கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த எலியாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இறங்க போதும். நீங்கள் வேணால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் நீங்கள் மாற போகிறீங்க. இன்னைக்கு நீங்கள் சாதாரண மக்களாக இருப்பீங்க, ஆனால் எலியாவின் தேவன் எங்கே என்று கூப்பிடுகிற சத்தம் வரும்போது பாருங்களேன், அது ஆபிரகாமின் தேவன் இறங்க போகிறார், கிறிஸ்துவாகிய தேவன் இறங்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள் கிடைக்க போகுது. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 120 பேர் மேலே ஆண்டவர் இறங்கினார்ல, அந்த அனுபவங்களை குறித்தும் அக்கினி ஞாபுகள் வந்து அவங்க பல பாஷைகளை பேசினாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க முடவர்கள் வெள்ளியின் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது முடவர்கள் நடந்தாங்க, ஊமையர்கள் பேசினாங்க.
அப்ப அந்த வல்லமைய குறித்து நீங்க பேசுங்க, அத குறித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த வருஷம் இது நடக்க போகுது. ஆமென். அந்த 120 பேர் மரியாதை இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. அப்போ இந்த வல்லமை ஊழியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பெண்களும் வரலாம், ஆண்களும் வரலாம், பெரியோர்களும் வரலாம், வாலிபர்களும் வரலாம். அதே நேரத்தில் வந்து தாகத்தோடு வாங்க, கர்த்தர் எடுத்து வைப்பார், எல்லாரையும் மகத்துவங்களை பேச வைப்பார். தீர்க்க தரிசியா நீங்க மாறணுமா, தீர்க்க தரிசினியா மாறணுமா, உங்களுடைய சால்வைகள், உங்களுடைய வஸ்திரங்கள் அற்புதத்தை செய்யணுமா, நீங்கள் எண்ணெய் பூசினா மக்கள் சுகமடையணுமா, நீங்கள் கை வைத்தா பரிசுத்தாவிய ஜனங்க பெற்றுக்கொள்ளணுமா, நீங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஓடி வாங்க. இனி தாமதிக்காதீங்க. இந்த நிமிஷமே நீங்கள் அலுவலகத்தோடு தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை கேட்டு வாங்குங்க. கர்த்தர் எடுத்து வைக்க போறார். நீங்க விசுவாசத்தோடு வந்துட்டீங்கன்னா அந்த வல்லமை உங்க மேல இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பலவான்களும் கூப்பிட்டு போய் தேடுறேன் அப்படின்னாங்கல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால்தான் எல்லாம். அப்போ உடனே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த வருஷம் ஜனங்களை அதிகாரப்பூர்வமா சொல்றேன், ஒரு சேலஞ்ச், ஒரு பெரிய அசைவு வரப்போகுது, ஒரு அடையாளம் நடந்தே தீரப்போகுது. அப்போ அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அது இப்போவே கேளுங்க, இந்த நம்பரெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு உடனே கூப்பிடுங்க. ஆண்ட்ரூங்கிற பிரதர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவார். பதில் கேளுங்க. ஆண்ட்ரூ பிரதரை கூப்பிட்டு நீங்கள் உடனே எப்படி வர்றது பயிற்சிக்கு, எங்கே வர்றது, கோயம்புத்தூரில் வந்து தங்கி கொள்ளலாம், பொதுவாக இருக்கிற இடத்துலையும் தங்கி கொள்ளலாம், நம்முடைய பிரான்ச் சர்ச்சஸ்லாம் தங்கி கொள்ளலாம், ரூம்ஸ் எடுத்து தங்கிக்கிட்டு கூட வரலாம். கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கவங்களாம் வந்தும் போய்க்கலாம். ஆனால் 5 நாட்கள் எங்கள் மத்தில் இருந்து நீங்கள் இந்த வரங்கள் வல்லமை கிருபையெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் தம்முடைய ஆவி எடுத்து உங்கள் மேலே வைக்க போகிறார். உங்கள் உதடுகள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகுது, உங்கள் நாக்கு அக்னியாக மாறப்போகுது, உங்கள் கண்கள் ஆண்டவருடைய கண்களாக மாறப்போகுது, உங்கள் வாய் கர்த்தருடைய வாயாக இயங்க போகுது, உங்களுடைய கரங்கள் கர்த்தருடைய கரங்களாக மாறப்போகுது. இது மாறின உடனே இந்த மோசே இருக்கார்ல, மோசனுடைய விரல்களை பார்த்து இது தேவனுடைய விரல்னு சொன்னாங்க, தேவனுடைய கை அப்படின்னா. அது மட்டும் இல்லை, லூக்கா 11:20 இயேசு தன்னுடைய விரல்களை பார்த்து நான் தேவனுடைய விரல்களினாலே இந்த பிசாசுகளை துரத்துகிறேன், இதனால் கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் மத்தில் வந்துருச்சுன்னார். இந்த வருஷம் பரலோக ராஜ்யம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, எலியாவின் ஆவி எலிசாவுக்கு மேல் வந்தது என்று சொன்னார்களே, இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவி எங்கள் மேல் எடுத்து வைக்க வைக்கப்படுகிறது அல்லவா? இந்த நாளில் அந்த வல்லமையும் அந்த அபிஷேகமும் ஜனங்களுக்குள்ளாக இறங்கட்டும். மகத்துவங்களை நாங்கள் பேசணும், தீர்க்க தரிசனங்களை நாங்கள் உரைக்கணும், உடைய சால்வையை நாங்கள் எடுக்கணும், உடைய அதிகாரத்தை நாங்கள் எடுக்கணும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவினாலே ஆகும் என்ற வார்த்தை நிமித்தம் நாங்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு பூமியில சேலஞ்ச் பண்ணணும். ஒரு பெரிய அசைவினை கட்டளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.